ஹாய் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். நாங்கள் ஏற்கனவே கொடுத்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இனிமேலும் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஹெல்த் வைஸும் வெல்த் வைஸும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி வீட்டில் இருந்தே லாபம் பெறக்கூடிய ஒரு சிறந்த தொழிலை பற்றின தகவல் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் நண்பர்களுக்கும் மிகுந்த உபயோகமாக இருக்கும். அதாவது தொழில் துவங்க வேண்டும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணுறோம். பட் அந்த முயற்சியில் நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணுறாங்க, ஒரு சிலர் தோல்வியை தழுவுறாங்க. அது எதனால் அப்படிங்கிறத ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த தொழிலில் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடும் அனுபவமும் ரொம்ப முக்கியம். இந்த பதிவு வந்து நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு தொழிலும் நான் சொல்கிறப்ப உங்களுக்கு செய்யணும்னு தோணும். பட் அதற்கான அனுபவமும் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை செய்யணும். ஸோ நான் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ஒரு தொழிலை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, இந்த பதிவில் அனைவருமே ஒரு குறைந்த முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு தொழிலை பற்றின ரகசியத்தை நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பதிவு முழுமையாக நீங்கள் பாருங்கள், அதற்கப்புறம் யோசனை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இயற்கை விவசாயம். இன்றைக்கி நம்மளுடைய நாடும் நம்மளுடைய உலகமும் விவசாயத்தை நோக்கி திரும்பி பார்க்கிறது. அதற்கான காரணம் இன்றைய விலைவாசி. நம்மளுடைய இந்தியாவுடைய மெயின் 99% முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலாக அமைகிறது விவசாயம். அதிலும் இயற்கை விவசாயத்துக்கு நம்ம திரும்பி எல்லோருமே போனால் மட்டும்தான் இந்த இயற்கையை காக்க முடியும், நம்முடைய தலைமுறையை காக்க முடியும். அந்த வகையில் இயற்கை விவசாயம் பண்ணுவதை பற்றின தகவலை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத நான் கவனமாக கேளுங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா தகவலும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிற மோட்டிவில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த இயற்கை விவசாயங்கிறது சிறிய இடத்துல நம்மளே காய்கறிகளை இயற்கையாக வளர்த்து அதனை விற்பனை செய்வதன் மூலம் நல்ல ஒரு வருமானம் பெற முடியும். அதாவது ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து குறைந்த அளவில் விதைகளை வாங்கி பயிரிடலாம். இதற்கு விவசாய நிலம் தேவைப்பட வேண்டியதில்லை. உங்ககிட்ட இருக்கக்கூடிய இடங்களே போதும். தேவையான இடங்கள் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? உங்கள் வீட்டில் உள்ள பக்கத்தில் இருக்கிற சிறந்த இடமோ அல்லது மாடியிலேயோ இந்த தோட்டத்தை நீங்கள் அமைக்கலாம். உங்கள் வீட்டில் சிறிய அளவில் இடம் இருந்தாலே போதும், அந்த இடத்தில் நம்ம காய்கறியை வளர்த்து அதன் மூலம் நல்ல ஒரு வருமானத்தை பெற முடியும். ஆரம்பத்திலேயே இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா ஆவரேஜாக தினமும் ஒரு 100 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் கண்டிப்பாக உங்களால் சம்பாதிக்க முடியும். வீட்டில் இருந்தே உங்களுக்கு டைம், பொதுவாக பெண்களுக்கு ரொம்ப டைம் மிச்சமாகிற நேரத்தில் இந்த தொழிலை செஞ்சால் போதும். ஆண்கள் வந்து வேலைக்கு போயிட்டோம் இல்லை மார்னிங் டைமோ ஈவினிங் டைமோ இதுக்கான தொழிலை நீங்கள் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இயற்கை விவசாயம் நம்மளையும் காக்கும், நம் நாட்டையும் காக்கும். சரி, இயற்கை விவசாயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க, இதை எப்படி பண்ணுறது, இது எங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா முற்றிலும் தவறு. இயற்கை விவசாயங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய இடங்களை சரியாக பராமரித்து மண்களை சுத்தம் செய்து என்னென்ன காய்கறிகளை அந்த மண்ணில் போட்டால் நமக்கான காய்கறிகள் நல்ல பலனை தரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணினீங்க, சரியான முறையில் கையாண்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த காய்கறிகள் உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்குமே அது பயன்படும். 1 மாதம் 2 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சேல்ஸுக்கு உண்டான ப்ராடக்டாக மாறிடும். நீங்கள் வந்து வெளியில் அவங்க வாங்கக்கூடிய காய்கறி ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாக நீங்கள் கொடுத்தாலே உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இயற்கை விவசாயம் சம்பந்தமான புக்குகளை வாங்கி படிங்க. இயற்கை விவசாயத்துக்கு தேவையான விதைகளை நீங்கள் வந்து அங்கே பயிரிடுறதுக்கான நடைமுறைகள் என்னங்கிறத நீங்கள் அங்கே பாருங்கள். உங்களுடைய மண் லெவல் எப்படி இருக்குது, உங்களுடைய தண்ணீர் லெவல் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நீங்கள் மாடியில் தோட்டம் போட்டு கூட இந்த இயற்கை விவசாயத்தை பராமரித்து தொழிலை தொடங்கலாம். என்ன பண்ணாலும் இயற்கை விவசாயமானாலும் சரி, எந்த ஒரு தொழிலானாலும் சரி, அதில் உங்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்திக்கிங்க, அதற்கான விஷயங்களை கண்டுபிடிங்க. முக்கியமாக உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்கான்னு பாருங்கள். அப்போ தான் அந்த தொழிலை நீங்கள் எடுத்து செய்ய முடியும். இயற்கை விவசாயம் செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்கும், ஏன்னா செடிகளை வளர்த்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இயற்கை விவசாயங்கிற ஒரு தொழில் நமக்கு வாரம் ஒரு 500 ரூபா கிடைக்குதுன்னா கூட மாதம் 2000 ரூபா கிடைக்குங்கிறது ஒரு நமக்கு இன்றைக்கி இருக்கிற விலைவாசி ஏற்றத்துக்கு அந்த பணம் நமக்கு ஒரு பயனுள்ளதாக
அமையும். இயற்கை விவசாயம் செய்வதனால் உங்களுக்கும் நன்மை, நமது நாட்டுக்கும் நன்மை. நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த விவசாய பொருட்கள் எல்லாமே சுத்தமான காய்கறிகளாக இருக்கிறப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, இல்லை நீங்கள் வெளியில் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு அழகாக சுத்தம் செய்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் வந்து மேலும் மேலும் வளர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த மண்ணில் வரக்கூடிய காய்கறிகள் என்ன, அதை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. அதே மாதிரி உங்களுடைய தண்ணீர், நீரின் வளர்ப்பு தன்மை இருக்கக்கூடிய நீராக இருக்கா, அதில் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்குது, பிஹெச் லெவல் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் செக் பண்ணுங்கள். இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், அந்த மண்ணுடைய தரத்தில் அந்த இடத்துல சுத்தம் செய்து ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் மட்டுமே செய்யாமல் குழுவாக சேர்ந்து கூட செய்யலாம். உங்கள் நண்பர்கள் கூட சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் ஒவ்வொரு காய் கூட போட்டு தனித்தனியாக காய்களை ரெடி பண்ணி அதை நீங்கள் ஒட்டுக்காக ஹோல்சேல் பண்ணி அதை ரீட்டைல் பண்ணலாம். நீங்கள் மட்டுமே செய்ய வேண்டாம், உங்கள் கூட சேர்ந்து 5 பேர் சேர்த்திக்கிங்க, அவங்களையும் இதே மாதிரியான ரெடி பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காய்கறிகளை ரெடி பண்ணுங்கள். மொத்தமாக வரக்கூடிய காய்கறிகளை ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லோரும் சேர்ந்து அதை சேல் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த விவசாயம் என்றைக்கும் நம்மளை கைவிடாது. அதாவது விவசாயம் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் இயற்கை முறைக்கு மாறினால்தான் இந்த தலைமுறை இயற்கையை நோக்கி பயணிக்கும். இல்லைன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பொல்யூஷன், இந்த மாதிரியான கெமிக்கல் கலந்த நீர், பத்தாவதுக்கு மொபைல், எல்லா உடல் உறுப்புகளையுமே பாதிக்கக்கூடியதாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம திரும்பியும் ஒரு டேர்ன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம லைஃப் திருப்பி ஜென்ரேஷன் நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இயற்கை விவசாயத்திற்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடம், உங்கள் மாமா வீடு, உங்கள் தம்பி வீடு, எங்கேயாவது ஒரு பக்கம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட ஒரு இடம், தோப்பு சும்மா தான்ப்பா இருக்குது, அந்த இடம் சும்மா தான் இருக்குன்னு சொன்னால் அதை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வீட்டிலையும் தனிதாக ஒரு இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டால்தான் இந்த நாடு விவசாயத்தை நோக்கி மேலும் ஒரு அடி எடுத்து வைக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் அது நடக்குமா நடக்காது இல்லை, நான் சொல்கிற விஷயம், இனி கட்டாயம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு காய்கறி செடி வளர்த்தணும், ஒரு மரம் வளர்த்தணும், ஒரு பூச்செடி வளர்த்தணும்னு என்றைக்காவது அரசு ஆணை பிறப்பித்தால் அன்னைக்கு நம்ம அதை பற்றி திணறிக்கொண்டிருக்காமல் இன்றிலிருந்தே இயற்கை விவசாயத்திற்கு பயணிப்போம். நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவது நம் கடமை, இயற்கையை காப்பாற்றுவதும் நமது முக்கியமான கடமையாக கருதி இந்த பதிவிலிருந்து நான் விடைபெறுகிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டால் எங்களோட சேனலை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.